சென்னை அண்ணா நகர் பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு சென்னை ரோட்டரி கிளப் நியூ செவன் தமிழின் அன்பு பாலத்துடன் இணைந்து மளிகைப் பொருட்களை வழங்கியது. சாந்தி காலனி பகுதியில் சாலையோரம் வசிக்கும் 1500 பேருக்கு தலா ஒரு மாதம் சமைத்து சாப்பிடும் வகையில் 1500 ரூபாய் மதிப்புள்ள மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் சாந்தி காலனி அம்மா உணவகத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்களையும் அங்கு உணவு சாப்பிட வரும் ஏழை எளியோருக்கு பணமும் வழங்கி மனிதநேயம் காத்து வருகின்றனர் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள். ரோட்டரி ப்ரொவிஷன் கிட்டு, அதாவது 1500 ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ அரிசி, 2 கிலோ கோதுமை, 3 கிலோ ஆயில், 2 கிலோ சர்க்கரை போன்ற மளிகை சாமான்கள் உட்பட ஒவ்வொரு பையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதை வைத்து அவர்கள் கண்டிப்பாக ஒரு 10 நாட்களுக்கு வந்து அவங்களோட குடும்பத்துக்கு தேவையானதை அவங்க செய்ய முடியும். இதுக்கு நியூஸ் செவன் அன்பு பாலம் அவங்களும் எங்களுக்கு வந்து உதவியாக இருக்கிறாங்க. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு லயன்ஸ் கிளப் நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்துடன் இணைந்து 100 சானிடைசர், முகக்கவசம் போன்றவற்றை வழங்கியது. இங்கு பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பாதுகாப்பு கருதி இவை விநியோகிக்கப்பட்டன. மேலும் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கும் சானிடைசர் மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. நியூஸ் செவன் அன்பு பாலம் வேண்டுதலுக்கு இணங்க ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு நாங்கள் சானிடைசர்ஸும் மாஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் இன் ஃபியூச்சர் ஆல்சோ தே ஆர் ரிக்வஸ்டட் ஃபார் த ஏப்ரான் கவுன்ஸ் அண்ட் ஆல். ஸோ அதுவும் நாங்கள் ரிக்வஸ்ட்டாக எடுத்து பண்ணி தரத்துக்கு விரும்புகிறோம். இந்த இதை ரெடி பண்ணி கொடுத்த அன்பு பாலம் நியூஸ் செவனுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கோம்.